மறைந்த பங்கார் அடிகளாருக்கு பக்தர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், விவரங்கள். மறைந்த பங்காறு அதிகாரிகளோட உடலானது அவரது இல்லத்திலிருந்து ஏற்றப்பட்டு தற்போது சிலம்புவாக எழுந்திருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டபம் தற்போது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த எண்ணெயம் ஆள் அப்படிங்கிறது அவர் பிறந்த நாள் அன்று இது இதே இடத்திற்கு வருவார், அமர்ந்து அனைவருக்கும் வந்து அருளாசி கூறிவிட்டுச் சென்றார். அந்த இடம்தான் தற்போது அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு தரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வரிசையில் நின்று வைக்கப்பட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் பணியானது துவங்கியிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இந்த மண்டபம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி வரையிலான கூட்டம் ஒரே வரிசையில் நின்று அஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எம்ஏஎஸ்என் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு 10 நம்பர் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட் வழியாகத்தான் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு ஒரு வழியாக அனுமதிக்கப்பட்டு இன்னொரு வழியாக கோயிலிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த பார்வை வழியாக அவர்கள் வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அனைத்து பொன்முடி அவர்களும் மீண்டும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பார்ப்பதற்காகவும் இங்கேயே நின்று காத்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய பக்தர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.